ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய டிராயிங்ல வந்து இந்த மாதிரி டிஐஎன் டின் 76A அப்படின்னு போட்டுரும் சரிங்களா. இது வந்து நிறைய டைமென்ஷன் டைமென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, வெறுமனே இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பெக் மட்டும் போட்டிருப்பாங்க, இந்த குருவிங்க்கு பக்கத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்டோ இல்லைன்னா ஒரு சாஃப்ட் டர்ன் பண்ணுறீங்க இல்லை த்ரெட்டு ஓட்டுறீங்கன்னா அதோட அண்டர் கட் இருக்கு இல்லையா, அதோட டைமென்ஷன். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு, இந்த 1076 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன், நம்ம ஐஎஸ்ஓ சொல்கிற மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்ட். இதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாஸ்டர் கம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது சார்ட் இல்லாமல் மாஸ்டர் கம்லேயே டைரெக்டாக நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ மாஸ்டர் கம்ல எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்குறோம், ஆனால் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா அப்போது சார்ட் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. அந்த சார்ட்டில் என்னென்னா, ஒரு த்ரெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி M1லேருந்து M6 வரைக்கும் இப்போ நான் பார்த்துட்ருக்க சார்ட்டில் கிடைக்குது ஓகேங்களா. இதில் அந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், அதோட விட்த் எவ்வளோ இருக்கணும், இந்த டெப்த் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி மொத்தமாகவே டைமென்ஷன் தான் போட்டிருக்கோம் சரிங்களா. இதை தான் நம்ம இன்னைக்கு மாஸ்டர் கேமில் எப்படி யூஸ் பண்ணி மாஸ்டர் கேமில் டிராயிங் வரையும் போதோ பண்ணும்போது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன் சரிங்களா. இதுக்கு நீங்கள் டிராஃப்டிங் பாருங்கள் எவ்வளோ சைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 mm கிட்டத்தட்ட நான் M10 த்ரெட்டு போட்டிருக்கேன் ஓகேவா. த்ரெட்டு போடுறதுக்காண்டி நான் அந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சிருக்கேன். எனக்கு டிராயிங்கில் என்ன சொல்லிட்டாங்க, 1076 அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க, அந்த டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ நான் இதுக்கு எப்படி டிராயிங் போடுறது, இதுக்கு எப்படி நான் குருவிங் போடுறது அப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வயர் ஃப்ரேம் அப்படின்னு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல ஷேப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் குரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து மறு ஓப்பன் ஆகும். இப்போது இதில் ஓடி த்ரெட்டா இல்லைனா ஐடி த்ரெட்டா இல்லை ஓடியில் சாஃப்ட் டர்மெயின்ல அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஓடி த்ரெட் இருக்குது அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த குருவோட வித்து எவ்வளோ அப்படின்றது ஜி ஓகேவா. இந்த ரெண்டு பக்கம் கார்னர் ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஆர் ஓகேவா. அதுக்கப்புறம் ஜெட்டு எந்த இடத்துல பொசிஷன் நிப்பாட்டுறது, அதுக்கடுத்து குருவோட மைனர் டயாமீட்டர் இந்த டி. இந்த மாதிரி எல்லா டைமென்ஷனுமே ஒரு ஒரு குருவிங்க்கும் ஒவ்வொரு சைஸ் மாறும் சரிங்களா. இப்போ த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போது இது உங்களுக்கு மேனுவலாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே போய் டைரெக்டாக இதை வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு சைஸ் இருக்கும் வரிசையாக ஓகேங்களா. இந்த சைஸில் இதுக்குள்ள சைஸில் உங்களுக்கு ஒரு வேளை டிராயிங்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சார்ட்டில் பார்த்து இந்த டைமென்ஷனை மட்டும் கொடுத்துட்டா அது டிராயிங் வரைஞ்சி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் M10 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். M10 ஓகே பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்ன டைமென்ஷன் இருக்குது, டிஜி அப்படின்னா இது மினிமம் டயாமீட்டர் 7.7, ஆர் வந்து 0.8, ரெண்டு பக்கம் கார்னர் 0.8 இருக்கணும், ஜி வந்து 5.2. இது என்னென்னா இந்த த்ரெட் இந்த குருவோட வித்து ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்கும். பொசிஷன் நீங்கள் பின்னாடி எண்டு ஜீரோ பண்ண போகிறீங்களா, முன்னாடி எண்டு அப்படின்னு. இப்போ நான் பேக் சைடு எண்டு தான், ஏன்னா இந்த ஃபேஸ் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த முன்னாடி எண்டு இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா இந்த ஜி வந்து 5.2. அப்போ 5.2 இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்து நம்ம அரைஞ்சி அதை கிளிக் பண்ணணும். அதுக்கு வெளி பேக்கில் ஒரு லைன் ஆல்ரெடி நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ இதுதான் த்ரெட்டு வந்து இப்போ நமக்கு 25 mm முடியுதுன்னா இது முடிகிற ஃபேஸ் வந்து இதுதான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் இங்கேருந்து 5.2 எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம ஒரு லைன் எடுத்து காப்பி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அந்த 5.2 வைக்கணும் ஓகேவா. இதே இந்த பேக்கில் இருக்க ஃபேஸ் வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், அதனால இந்த ஃபேஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கிளிக் பண்ணிடுறோம். சாரி, இது இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் குரூப் ரிலீஃப் போகிறோம். இது வந்து செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். இப்படி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேடியஸ், இந்த வித்து, இந்த பக்கம் ஆங்கிள், இந்த 30 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள் வரும், அந்த ஆங்கிள் எல்லாமே செலக்ட் ஆகி இந்த மாதிரி டோட்டலாக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வேணாத ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் என்னென்னா இந்த ஏரியா மட்டும், அதை மட்டும் நம்ம கண்டினியூ ஓகே கொடுத்துட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம இதை கட் பண்ணி இதை தூக்கி போட்டோம்னா 1076க்குரிய ஸ்டாண்டர்டான ஒரு ஆங்கிள் நம்ம இதில் அடித்தாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி முடிக்கிறோம். இதே நமக்கு ஒரு வேளை பெருசாக வேணும், என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு இந்த த்ரெட்டு மட்டும் அடிச்சு காட்டுறேன் ஓகேங்களா. இப்போது